காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். காமெடி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு வந்து போகலாம். மற்றபடி இந்த டென்ஷனாக இருக்கிறவங்களாம் வந்து சிரிச்சுட்டு பார்த்துட்டு போகலாம் ஜாலியாக. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஒரு 7-8 கேரக்டர்ஸ் வராங்க, எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்தாலும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே கரெக்டாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸு த்ரூ அவுட் காமெடி ஃபுல்லாக படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு எண்டு வரைக்கும் காமெடி தான் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் அது. உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், ஸோ அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த ஒரு பாம்பு பிடிக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த மாதிரி அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பிட்ஸாகவே நல்லாயிருக்கும். ஒரு சீக்வன்ஸாகவே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கும் காமெடி. அது இல்லை, இது மெசேஜ் ஓரியன்டலாக இல்லை, இது மெசேஜ்லாம் கிடையாது. ஒரு நல்ல நீட்டான காமெடி மூவி இது. காமெடி தான் சார், நல்ல காமெடி. அதாவது இப்போ புதையல் இந்த மாதிரியான விஷயம் ரொம்ப நாள் ஆச்சு வந்து வரவே இல்லை அப்படி ஒரு படம். இது ஒரு மாதிரி கிராமத்து பின்னணியில் நல்ல அந்த ஒரு டாய்லெட் கட்டுற விஷயம் அப்படிங்கிறத வந்து ஆரம்பித்து அந்த புதையல் எடுக்கிறது, அதுக்கு ஊரே அடிச்சுக்கிறது, இந்த பேராசைப்பட்டால் என்ன ஆகும், இருக்கிறத வச்சுட்டு இல்லாமல் இருக்கிறத பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்டில் தான் போகுது. அதை காமெடியாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது சார். இதில் எல்லாருமே நல்லா பண்ணிக்காங்க சார். மேஜர் ஆர்டிஸ்ட் சரவணன் சார், விதாத் சார், அவங்களே அவங்களோட காமெடி இயல்பாக இருக்குது, அவங்க எக்ஸ்ப்ரெஷன் ரியாக்ஷன். அதை இது இல்லாமல் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட காமெடியெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஹலோ கந்தசாமி அண்ணன், ஜார்ஜ் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குது. அவர் ஆசாரி, அவர் அவர் அந்த பாம்பு பிடிக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. ஆரம்பம் கொஞ்சம் அந்த டாய்லெட் சம்மந்தப்பட்ட சீனு, அந்த கிராமத்து வாழ்வியலை காட்டுறாங்க. அது உள்ளூட அதில் நடக்கிற சில அரசியலையும் நாசுக்கும் அப்படி காமெடியாக சொன்னதுனால அதுக்குள்ளே கொஞ்சம் கவனப்போமா இருக்கும். ஆனால் அந்த டாய்லெட் கட்டுறேன்னு சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த விஷயத்த ஒரு காமெடியாக சொல்லியிருக்காரு. அந்த புதையல் கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வர்றது நல்லா அப்படியே டேக் ஆஃப் ஆகுது சார் காமெடி. அதை பிரிக்கிறதுல ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனை, அதை அந்த ஒரு ரகசியமாக வைக்கணும்னு நினைக்கிறது, ஊர் பூரா ஒருத்தர் ரெண்டு பேராகி 4 பேர் 10 பேராகி அதை அப்படியே விரிவடைஞ்சு போகிறப்ப தான் அப்படியே காமெடி போகுது. நல்லா அருமையாக இருக்குது. கிளைமேக்ஸ் ஒரு 15 நிமிஷம் நல்லா சிரிக்கலாம் சார், நல்லா அருமையாக இருக்குது. நிச்சயம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் சார். ஒரு வீக்கெண்டு ஒரு கெட்ட மாதிரி ஜாலியாக வந்துட்டு நிச்சயமாக நல்லா சிரிச்சுட்டு ஒரு நல்ல ஹோட்டல் கிட்ட போய் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ போகலாம். சனியாக இருக்குது, ரொம்ப அருமையான படம் சார். 1000 பொற்காசுகள் இந்த படம் 100% காமெடின்னு போஸ்டரில் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் வந்து பார்த்தாலும் 100 இல்லை 1000% காமெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறது உண்மையாக போய் உங்களுக்கே தெரியும். தேட்டரில் வந்து பாருங்கள். படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து புதையல் கிடைக்கும். அதிலேருந்து படம் முடிகிற வரைக்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். சஸ்பென்ஸோட காமெடியை கலந்து படம் சீரியஸாக போயிட்டுருக்கோம். பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி காமெடி. குடும்பத்தோடு பார்க்கலாம், குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாதுங்க. அதாவது ஹீரோயின் அந்த செகண்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே காமெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே சீரியஸாக பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு காமெடியாக இருக்கும். வெற்றிவேல் ராஜா சார் காமெடி பண்ணியிருப்பாரு சார், அலோக் கந்தசாமி எல்லாருமே சீரியஸாக பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு எஸ்டானிக் காமெடியாக தெரியும். சுந்தர்சிக்கு அப்புறம் ரவி முருகன் சார் காமெடியில் பின்னி பெடல் எடுத்துக்காரு. எல்லாம் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம். காமெடி அந்த திரைக்கதையோடு சேர்ந்து பயணிக்குது. அங்கே நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு கேரக்டருமே ரசிக்கும்படி இருக்குது. அவங்க அடிக்கிற ஒவ்வொரு காமெடியுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. என்ஜாய் பண்ணி சிரிச்ச அவர் கௌதாரி பிடிக்கிற இடமாவது, அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து பேசும்போது, அந்த மீன்காரன் வந்து இது பண்ணும்போது, இந்த மாதிரி நிறைய இடம் சொல்லலாம் அது. ஏன்னா அந்த அந்த இயல்புனஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம். பர்ஃபார்மன்ஸு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விதார்த்தோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விதார்த் நடிச்சிருக்கிறாரான்னு தெரியல, ஆனால் அந்த அளவில் நேச்சுரலாக இருக்குது அவருடைய பர்ஃபார்ம். வாழ்ந்துருக்கிறார் சரவண, விதார்த், அந்த பாம்பு பிடிக்கிற கேரக்டரு, அந்த மீன்கார கேரக்டரு, அந்த பஞ்சாயத்து தலைவர், போலீஸ் ஆஃபீஸரு, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக பார்க்கும்போது எல்லாமே இயல்பாக வாழ்ந்த மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அந்த பைத்தியக்கார கேரக்டர் மாதிரி ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து எதிர்பார்க்க முடியாது. அது சொம்பு தூக்கின்னு போயிடுறது வந்து யாருக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு கூட்டத்தை தேடி ஒரு கூட்டம் சேர்ந்துடும் அந்த புதையலுக்காக. கடைசியில் பார்த்தாக்கா அந்த பைத்தியக்கார கேரக்டர் தூக்கின்னு ஊர்வலமாக போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. குழந்தைகள் எல்லாருமே இப்போ இந்த படம் ஃபேமிலியோடு வந்தாங்கலாம், என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நகை பண்ணியிருக்காங்க. இப்போ கைக்க எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா கைக்கு வியூஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ சின்ன பட்ஜெட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க அந்த க்யூரியாசிட்டியோட தான் வந்திருந்தேன். நகை பண்ணியிருக்காங்க கைக்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நகை ஸ்பீடாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேக் அடிச்சிச்சு, பட் போக போக படம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நகை பண்ணியிருந்தாங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் லைவான காமெடிஸ் தான் பார்த்தா கைக்கு, பிளாக் காமெடி மாதிரியும் கிடையாது, சும்மா கைக்கு ஒரு சின்ன சின்ன டயாக் ஓயின்ட் காமெடிஸ் தான், அந்த கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஓயின்ட் காமெடிஸ் தான், பெருசாக கைக்கு பிளாக் காமெடி மாதிரி சீரியஸ் கண்டென்ட்டுக்காக கிடையாது, ஈஸி கோயிங்கான மெத்தட்ஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஹீரோ நகா பண்ணியிருக்காரு, அந்த காப்பான் நடித்தவர் ரொம்ப நகா பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் நகை செய்கிறவங்க ஒருத்தவங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ், இவங்க இதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்குமே பிடிக்கும் கைக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம், சும்மா கைக்கு போர் அடிக்காமல் ஒரு 2 ஹவர்ஸுக்கு என்கேஜ்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கைக்கு ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்க, அதனாலே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கைக்கு 2-3 சீன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நகைக்கடை, ஐ மீன் நகை செய்கிறவர்கிட்ட கருந்து அவங்க எப்படி தப்பிப்பாங்கங்க விஷயம், கிளைமேக்ஸ் விஷயம், இதெல்லாமே நகையாக இருந்துச்சு. போகவே பார்க்க கண்டிப்பாக பார்க்கலாம், அதான் கைக்கு போக அடிக்காமல் பார்க்கலாம், இருக்கிறதுக்கான ஒரு படம், இந்த விதமான கைக்கு ஆக்ஷன் அந்த மாதிரியும் கிடையாது, நீட்டாக ஒரு 2 ஹவர்ஸ் போக தெரியாமல் பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஜானாக இருக்குது.